ஆண்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருநங்கை ஒரு விளம்பரத்தை கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த அந்த விளம்பரமே அவங்களுடைய வாழ்க்கை முடிவுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருது. அப்படி என்ன நடந்துச்சு, எதனால் இப்படி ஒரு விளம்பரத்தை அவங்க கொடுத்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது வயிற்று பழப்புக்காகவே தவறான பாதையை தேர்ந்தெடுத்து தங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கக்கூடிய திருநங்கைகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன்னை போல ஒரு திருநங்கைக்கு தான் ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்க தான் திருநங்கை சங்கீதா. வயசு 60, கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருநங்கைகள் நலச்சங்க தலைவராகவும் இருந்திருக்காங்க. இவங்க கோவையில் டிரான்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே திருநங்கைகளை மட்டுமே வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைமாக திருநங்கைகள் மட்டும் சேர்ந்து ஓப்பன் பண்ணப்பட்ட ஒரு ஹோட்டல் அப்படின்ற பெருமையும் இவங்களுக்கு கிடைக்குது. கோவை மக்கள் எல்லாமே பெருமையாக பேசப்பட்ட திருநங்கையும் இவங்க தான். ஸோ இப்படியே இவங்களுடைய வாழ்க்கையும் இவங்க ஆரம்பித்த ஹோட்டலும் நல்லபடியாக போயிட்டுருக்கும்போது இவங்க ஃபர்ஸ்ட் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, தன்னுடைய ஹோட்டலில் ஒரு ஆணை வந்து வேலைக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சதுதான். ஸோ அப்படி நினச்சிட்டு அதுக்கு வந்து விளம்பரமும் வந்து கொடுக்குறாங்க, ஒரு வீடியோ வந்து போடுறாங்க, இந்த மாதிரி என்னுடைய ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்கு ஆண்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷ், 23 வயசான ராஜேஷ் அப்படின்ற ஒரு இளைஞர் வந்து வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறாரு. இந்த இடத்துல தான் திருநங்கை சங்கீதா ரெண்டாவது தப்பு பண்ணுறாங்க. அதாவது வேலைக்கு சேர்ந்த ராஜேஷுக்கு தன்னுடைய வீட்லேயே ஒரு ரூம் ஒதுக்கி கொடுத்து இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு சொன்னது தான் அவங்க பண்ண ரெண்டாவது தப்பு. ஸோ தொடர்ந்து ஒரு நாள் கூட லீவே போடாமல் வேலைக்கு வந்துக்கிட்டு இருந்த சங்கீதா திடீர்னு ஒரு 2-3 நாள் வேலைக்கு வரல அப்படின்னோடனே அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ்லாம் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துருக்காங்க. ரொம்ப துர்நாற்றம் அடிச்சிருக்கு, சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸுக்கு தகவல் போகுது. போலீஸ் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. ஒரு காலியான தண்ணி தொட்டிக்குள்ளே இறந்த நிலையில் சங்கீதா இருக்கிறாங்க. ரொம்பவே ஸ்மெல் அடிக்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. யார் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது தான் நாகையைச் சேர்ந்த ராஜேஷ், அதாவது சங்கீதாவுடைய மொபைலை வச்சு போலீஸ் ட்ரேஸ் பண்ணும்பொழுது அந்த டவர் வந்து நாகை மாவட்டத்தை மாற்றி மாற்றி காமிச்சிருக்கு. ஸோ அதை வச்சு ராஜேஷை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ண உடனே அவன்கிட்ட வந்து விசாரிக்கும் பொழுது ராஜேஷ் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, நான் வந்து வேலைக்கு சேர்ந்தவொடனே எனக்கு வந்து அவங்க ரூம் போட்டு கொடுத்தாங்க, நான் அவங்களுக்கு வந்து பாலியல் டார்ச்சர் பண்ணினேன், அவங்க வந்து என்னை வேலையை விட்டு தூக்கிடும்னு சொல்லி மிரட்டினாங்க. ஸோ அதனால தான் அவங்கள கொண்டுட்டு அவங்ககிட்ட இருந்த நகை பணத்தெல்லாம் அடிச்சுட்டு கொள்ளையடிச்சிட்டு ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலத்தை போலீஸுக்கிட்ட கொடுத்துருக்காரு ராஜேஷ். ஸோ இப்போது போலீஸ் தரப்புலேருந்து ராஜேஷை கைது பண்ணி சிறையில் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் கோவை மக்களை வந்து ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின் தான் சொல்லணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.